வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த இடம் நம்ம என்ன அப்படி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் வர மார்ச் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நடத்தப்பட இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பருக்கான அஃபிஷியல் கவர்மெண்ட் ஒரிஜினல் ஆன்சருக்கு தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காத மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும். அஃபிஷியல் அப்படின்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அந்த அரசு தேர்வுகள் பொறுத்த வரைக்கும் மேல்நிலை முதலாம் ஆண்டு ப்ளஸ் ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2022 தமிழுக்கான பொது தமிழுக்கான பப்ளிக் எக்ஸாம் நடந்துச்சு. அந்த கொஸ்டின் பேப்பருக்கான அஃபிஷியல் கவர்மெண்ட் ஆன்சர் கீ தான். ஸோ இந்த ஆன்சர் கீயை ஃபாலோ பண்ணி தான் தமிழ் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் பண்ணுவாங்க. விடைத்தாள் மதிப்பிடும் போது கீழே குறிப்பிடப்பட்டுள்ள வழிமுறைகளை தவறாது பின்பற்றுதல் வேண்டும். ஸோ இந்த கல்வியாண்டில் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொது தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா தேதிகள் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிட்டாங்க. மார்ச் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நடத்தப்பட இருக்கு. ஸோ இந்த பொது தேர்வுக்கான விடைத்தாள் திருத்துவதற்கான அந்த வழிகாட்டு நேர்வுகள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. நீலம் மற்றும் கருப்பு மையினால் எழுதப்பட்டுள்ள விடைகள் மட்டுமே மதிப்பீடு செய்யப்பட வேண்டும். விடைகள் சொந்த நிலையில் தெளிவாக அமைத்து தொடர்பிழை, சொற்பிழை, எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை, இலக்கணப்பிழை இன்றி இருப்பின் முழு மதிப்பெண் வழங்குதல் வேண்டும். எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை, இலக்கணப்பிழை ஒவ்வொன்றிற்கும் கால் மதிப்பெண் வீதம் குறைத்து அவ்வாறு குறைக்கும் மதிப்பெண்கள் எக்காரணம் கொண்டும் வினாவிற்குரிய மதிப்பெண்ணில் நான்கில் ஒரு பங்கிற்கு மேல் மிகாமல் இருத்தல் வேண்டும். தவறான விடைகளை குறியிட்டு தவறான விடைகளை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்னு குறியிட வேண்டும். தொடர்பிழைகளை அடிக்கோடிட்டும் ஒற்றுப்பிழைகளை குறியிட்டு காட்டும்படி விதிப்படி அவற்றிற்குரிய மதிப்பெண்கள் குறைத்தல் வேண்டும். மதிப்பெண்கள் வழங்கப்படுகின்ற ஒவ்வொரு கருத்திற்கும் தனித்தனியாக குறியிடுதல் வேண்டும். மிகையான விடை எழுதியிருப்பின் மிகை என்று குறிப்பிட்டு அடித்தல் வேண்டும். ஒரே விடை மீண்டும் மீண்டும் எழுதப்பட்டிருப்பின் மீண்டும் மீண்டும் என்று அடித்தல் வேண்டும். கொடுக்கப்பட்டுள்ள 4 விடைகளில் மிகவும் ஏற்புடைய விடைகளை தேர்ந்தெடுத்து குறியீட்டுடன் விடையினை சேர்த்து எழுத வேண்டும். இல்லையெனில் மதிப்பெண் வழங்கப்படாது. வினா எண் குறிப்பிடப்படாத விடைகளுக்கு மதிப்பெண் வழங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மார்ச் மாதம் வந்து இந்த பொது தேர்வு நடத்தப்பட இருக்கு. ஸோ பப்ளிக் எக்ஸாமுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பருக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் கீ. ஸோ இந்த ஆன்சர் கீ இப்போயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஆன்சர் கீயில் இருக்க மாதிரி நீங்கள் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் மார்க் வாங்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க 1 மார்க். ஸோ நமக்கு 11th மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 90 மார்க் தான், 10 மார்க் இன்டர்னல் அசஸ்மெண்ட் இருக்கும். ஸோ 1 மார்க்கான ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 2022 நடந்த கொஸ்டின் பேப்பருக்கான அஃபிஷியல் ஆன்சர் கீ தான். ஸோ இந்த ஆன்சர் கீயை நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கான ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்க பகுதி 2ல, 3×2=6. இதில் பார்த்தீங்கன்னா மருந்துனா என்ன, பெருந்தகையாளரின் உள்ள செல்வம் 1 மார்க், மருந்து மரம் பெருந்தகையாளர் 1 மார்க், 2 மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்து நாங்குள் புழுங்கிறது மண்புழு. ஸோ இதை மட்டும் நீங்கள் எழுதுனீங்கன்னா 2 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி காய்ந்தது பழுத்தது, திண்ணிய வலிமை நல்கும் வெற்றி குறைவற்ற ஊக்கம் இதுக்கு 1 மார்க்கு, பழுத்தது தின் என்னும் சொல் வந்து பார்த்தீங்கன்னா செல்வம் இதுக்கு 1 மார்க்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா எதிலாய் குருவிகள் எங்கே போயின, மரங்கள் வெட்டப்பட்டன, மழை பெய்யவில்லை, மண்வளம் குன்றியது, இயற்கை சூழலில் பல மாற்றங்கள் ஏற்பட்டுவிட்டதால் வாழ்வதற்கான சூழல் இல்லாததால் குருவிகள் எங்கோ தம் இருப்பிடம் தேடி அலைந்தன. ஸோ ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு குறிப்புக்கும் 1/2 மார்க் வீதம், 2 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாளிக்குள் திணிக்கும் மருந்து போல. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இந்த 2 பாயிண்ட்டை மட்டும் எழுதுனீங்கன்னா போதும், கண்டிப்பாக 2 மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகளிலிருந்து பின்வருமாறு எழுதப்பட்டுள்ளது, எவையேனும் 4 எழுதியிருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம். இப்போ தமிழ் கோட்டை கோடு, மலையாளம் கோட்டை கோடு, கன்னடம். ஸோ இதில் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 குறிப்புகள் எழுதிங்கன்னா 4×1/2 மார்க் வீதம், 2 மார்க் வந்து கொடுத்துருவாங்க. அடுத்து தமிழ் மொழியின் வரை என்ற சொல், இதில் பார்த்தீங்கன்னா மலை, சிகரம், விளிம்பு, கரை, எல்லை, நுனி போன்ற பொருட்களில் பயன்படுத்தப்படுகிறது, ஏதாவது 4 எழுதுனீங்கன்னா 1 பாயிண்ட்டுக்கு 1/2 மார்க் வீதம், 2 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கான அந்த பேப்பர் ரெவல்யூஷன் எல்லாம் நடக்கும். ஸோ இந்த கீ பாயிண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போயே உங்களுடைய நோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதன் பிரகாரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பேப்பர் வேல்யூஷன் எல்லாமே நடக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான எல்லா கொஸ்டின் பேப்பருக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் கீயை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். அடுத்து பிரிவு 3ல் வந்து பார்த்தீங்கன்னா 7×2=14. இதில் உயிர் முதல், மெய் முதல். ஸோ உயிர் முதலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து எழுதணும். வறுமொழியின் முதல் எழுத்து உயிர் எழுத்தாக இருந்தால் அது உயிர் முதல் எனப்படும் சான்று. வாழை கூட்டல் இலை வாழை இலை. மெய் முதல் அப்படிங்கிறது வறுமொழியின் எழுத்து உயிர்மையாக இருந்தாலும் அதன் முதலில் நிற்கும் வடிவம் மெய் என்பதால் அது மெய் முதல் எனப்படும் சான்று. தமிழ் கூட்டல் நிலம் தமிழ் நிலம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்கலாம். பொருத்தமான சான்று எழுதியிருந்தாலும் உங்களுக்கு வேறு எதாவது எழுதிருந்தாலும் மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா புணர்ச்சி விதி கொடுத்துருக்காங்க. ஸோ புணர்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பிரித்து காட்டினாலே 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. செங்கையல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக, தேர்வு எழுதுவதற்கு வேகமாக விரைவாக செல்லுங்க, நேரம் கடந்து சென்றால் பதற்றமாகி விடுவீர்கள்,
பதற்றமாக இருக்கும். முயற்சி செய்தால் அதற்கேற்ற பலன் வராமல் போகாது. ஸோ இந்த மாதிரி பேச்சு வழக்கு வந்து எழுதணும். அடுத்து பார்த்தீங்கன்னா கணை கணை. போரில் வீரர் எய்த கணை பட்டதும் குதிரை கணைந்தது. பொருத்தமான தனித்தனி தொடர்கள் எழுதியிருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா தங்கை. இதில் பார்த்தீங்கன்னா தம் கை உள்ளவரை தங்கைக்கு உதவ வேண்டும். பொருத்தமான தனித்தொடர்கள் எழுதியிருந்தாலும் முழு மதிப்பெண் வழங்கலாம். கலைச்சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, தமிழ் கலைச்சொற்கள். அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா பகுபத உறுப்பிலக்கணம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பிரித்து கட்டினாலே ஒரு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. உண்டான் உண்கூட்டலான் உன் பகுதி இட் இறந்த கால இடைநிலை ஆண் ஆண்பால் வினைமுற்று விகுதி பிரித்தெழுதல் ஒரு மதிப்பெண் உறுப்பிலக்கணம் ஒரு மதிப்பெண். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மார்க் அலாட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா மறக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கான மட்டும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா விடை கேட்ட வினா அமைக்கணும். சிறுகரை, புதினம், விமர்சனம், கவிதை, மொழிபெயர்ப்பு முதலாக இலக்கியத்தின் பல்வேறு தளங்களில் பங்களிப்பை செய்தவர் யார்? பொருத்தமான எழுதிருந்தால் கூட மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பகுதி ரெண்டில் வேணும் இரண்டு வினாக்களுக்கு புறநானூறு பாடலின் கருத்திற்கு இணையான குரட்பாக்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொருத்தமான இரண்டு குரட்பாட்கள் எழுதியிருந்தால் முழு மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு புகழுக்குரிய பண்புகள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்பு, அடக்கம், இரக்கம், அறிவு, கொடை, வீரம், வாய்மை, பொறுமை போன்ற பண்புகள். இவை போன்ற பண்புகளை வேணும் மூன்று எழுதியிருப்பின் மதிப்பெண் வழங்கலாம். புகழுக்குரிய பெருமைகள் எழுதணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு மதிப்பெண் கொடுக்குறாங்க. இணையற்ற உயர்ந்த புகழைப் போல உலகத்தில் ஒப்பற்ற ஒன்றாக நிலத்துக்கு நிற்பது வேறொன்றும் இல்லை. தோன்றினால் புகழ் தரும் பண்புகளுடன் தோன்றுக, இல்லையெனில் தோன்றாமல் இருப்பதே நல்லது. பழி இல்லாமல் வாழ்பவரே வாழ்வர், பழி இல்லாமல் வாழ்பவரே வாழாதவர். அடுத்து பார்த்தீங்கன்னா உயர்தமிழை உயிர் என்று போற்றுமீன்கள். ஸோ இதுக்கு இடம் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் வந்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பொருள் வந்து எழுதணும். மாசில்லாத உயர்த்தமிழை உயிர் போல போற்றுங்கள், இதுக்கு ஒரு மார்க்கு. விளக்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு மதிப்பெண். அடுத்து பார்த்தீங்கன்னா வாய்க்காலின் சிறப்பு பண்புகள். இதுக்கு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு குறிப்புகள் எழுதிங்கன்னா உங்களுக்கு முழுமையான அந்த நான்கு மதிப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ அடுத்தடுத்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த் ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் கவர்மெண்ட் ஆன்சர் கீயை வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காத வந்து பார்த்தீங்கன்னா சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காத நம்மளுடைய லெவன்த் ஸ்டாண்டர்ட் வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய லெவன்த் பப்ளிக் எக்ஸாம் ரிலேட்டடான அப்டேட்டு டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த மாதிரிலாம் அழகாக நீட்டாக ப்ரெசென்டேஷன் பண்ணுங்கள். மெயினாக தமிழ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேராகிராஃபாக எழுதாதிங்க, பாயிண்ட் பாயிண்ட்டாக மட்டும் எழுதுங்க. ஏன்னா ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் நாலு பாயிண்ட் கரெக்டாக பர்ஃபெக்டாக எழுதினீங்கன்னா பேப்பர் ரிலேஷன் பண்ணுறவங்க டக்கு டக்குன்னு டிக் பண்ணி மார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டுருவாங்க. ஸோ அதனால் இந்த கீ ஆன்சரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாய்க்காலோட சிறப்பின்புகள், நமக்கு உணவு வழங்க பயன்படும் வயல், அதற்கு உதவும் வாய்க்கால் செய்கின்ற தொழில் வியப்பானது. கடலை மலையாகவும் மலையை கடலாகவும் புரட்டி போடுவதற்கு இந்த சிறு வாய்க்கால் ஓடுகின்றது. இச்சிறு வாய்க்கால் சூரியனின் கட்டைகளால் ஆவியாகி பின்னர் மலையாகவும் அருவியாகவும் சுனையாகவும் ஊற்றாகவும் மாற்று வடிவம் கொள்கிறது. மீண்டும் மீண்டும் வேகமாக இழந்து வழக்கமான பயணத்தை இரவு பகல் பாராமல் தொடர்கிறது. வாய்க்காலைப் போல் ஊக்கத்தோடும் உறுதியோடும் உழைப்பவர் எவரும் இல்லார். நான்கு கருத்துக்கள் எழுதியிருப்பின் முழு மதிப்பெண் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்து விடுவார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீவாவோட பேச்சு நடை. இது அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷனில் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வினான்னு சொல்லலாம். அதனால் இந்த வினாவை வந்து பார்த்தீங்கன்னா நன்றாக படித்துக்கொள்ளுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பேச்சுக்களை அவர் பெற்ற ஒரு வரம். ஜீவா வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுக்களை அவர் பெற்ற ஒரு வரம். இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து எழுதலாம். நாலு பாயிண்ட் எழுதினாலே உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ எல்லாமே வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஃபுல் மார்க் வந்து எடுக்க முடியும். இருந்தாலும் இந்த கீ ஆன்சரில் என்னென்ன விடை குறிப்புகள் வந்து கொடுத்துருக்காங்களோ இந்த விடை குறிப்புகளை நீங்கள் எந்த நோட்ஸில் படிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி அதை மார்க் பண்ணி ஹைலைட் பண்ணி காட்டுங்க. ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காத இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். மறுபடியும் சொல்கிறேன். பேசும்போது வெளிப்படுத்தும் உத்திகளும் பேச்சை அமைக்கும் அழகும் வெகுமாக நளினமாக இருக்கும். பேச்சுக்களை விதிகளை கூறும்போது பாடப்புத்தகங்கள் காலடியில் போட்டு மிதிப்பார்கள். அவருடைய பாணி இரவல் பாணி அல்ல, கற்றறிந்தும் அல்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு நான்கு குறிப்புகள் எழுதிக்கலாம். அடுத்து மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது. ஸோ இதற்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு குறிப்புகள் எழுதலாம். மனித சமுதாயத்தின் ஆதிநில மலை. அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் உயரமான இடத்தில் ஓடும் சிற்றாறு ஓடைகளை ஒட்டி குடியிருப்பை அமைத்திருந்தனர். அதே மாதிரி பழங்குடியினர் மலை சார்ந்த சமூக சமயகுருடு சார்ந்த புரிதலை தருகின்றன. நேரடி மொழி. பேச்சு மொழி என்பதை தன்னை திறந்து கொள்கிற ஒரு செயல்பாடு. அது மொழியில் நீந்தது. பேசும்போது நமது உடம்பின் வெளிப்பாடுகள் நம்மை மொழி என்னும் நீரில் மூழ்கி நகர செய்கின்றன. ஸோ இதுக்கும் வந்து பார்த்தோன்னா நான்கு குறிப்புகள் எழுதியிருப்பேன்.
4 மதிப்பெண் கொடுத்திடுவார்கள். திராவிட மலை குடியிருப்புகள், திராவிட மலைவாழ் மக்களின் குடியிருப்புகள் பழங்குடியால மலை சார்ந்த வாழ்வியலின் சமூக சமயக்கூறுகள் குறித்து புரிதலை தருகின்றன. ஓடும் நீரையோ குடிநீரினோ பயன்படுத்தினார்கள். நீலகிரி தோடர் இணைத்தவர்கள் பால் எருமை ஒட்டில்களை புனித இடமாக கருதினர். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மார்க்குக்கு 4 பாயிண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதனால் 4 பாயிண்ட்டை வந்து கொஞ்சம் கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எழுதிருங்க. அணி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உருவக அணி. ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அணிக்கு நம்ம ஃபஸ்ட்டு அணி விளக்கணம் கொடுத்துடணும், அதுக்கப்புறம் சான்று எழுதணும், அணி பொருத்தம் வந்து எழுதணும். இதில் ஓமை ஓமையம் என்ற வேறுபாடு தோன்றாத இரண்டும் ஒன்றோடு கூறுவது உருவக அணி. சான்று எழுந்து எழுதணும், அணி பொருத்தம் வந்து பார்த்தீங்கன்னா எழுதணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓமை அணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நீட்டாக வந்து நீங்கள் எழுதுங்க. இலக்கிய நம்ம பாராட்டெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் எழுதணும். எதுகைனா என்ன, இயப்புனா என்ன, முறைன்னா என்ன, சந்தம்னா என்ன, அணினா என்ன, அதேமாரி எழுத்து வடிவ குறிப்புகள் இதையுமே வந்து நல்லா பார்த்துக்கோங்க. புதிர்களுக்கு ஏற்ற விடை தமிழாக்கம் தருக. அடுத்து பார்த்தீங்கன்னா திருமலை முருகன் பள்ளு கூறும் வடகரை நாடு. ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக வந்து எல்லாத்தையும் ஃபுல்லாக எழுதினா தான் அதுக்கு மார்க் கொடுப்பாங்க. அதே மாதிரி அடக்க முடிமை ஒருவரை வாழ்வினில் உயர்த்தும். ஸோ இதுக்கு வந்து 6 மதிப்பெண். திருக்குறள் கருத்துக்களோடு பொருத்தமான கருத்துக்கள் எழுதியிருப்பேன், மதிப்பெண் வழங்கப்படலாம். அதே மாதிரி மொழியினை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழியினை எழுத்து மொழியினை உணரும் விதம். ஸோ இதுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. பொருத்தமான கருத்துக்கள் எழுதியிருப்பேன், முழு மதிப்பெண் வழங்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இயற்கையோடு இணைந்த வாழ்வு நடத்திய தமிழர்களுடைய வாழ்வியல் இருப்பிடங்கள் பெயர்களையும் இயற்கையோடு இணைந்திருந்தன. ஸோ இந்த குறிப்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முழுமையாக எழுதிருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழு மதிப்பெண்களை கொடுப்பாங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா யானை டாக்டர் கதை வாயிலாக இயற்கை உயிரின பாதுகாப்பு. யானை டாக்டர் மனிதனின் கீழமைகள் இயற்கை வளங்கள் அளித்தால் உயிரோடு பறித்துவிடும் அற்புதமான படைப்பு. யானை புத்துணர்வு திட்டம், அதிக ஞாபக சக்தி, இயற்கையினை காப்போம், வன உயிர்களை பாதுகாப்போம் கதையுடையில் எழுதியிருப்பேன், பாதி மதிப்பெண் வழங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் திருநாள் முகம் கேட்டிருக்காங்க. இது ஒரு முக்கியமான வினா, பொருத்தமான கருத்துக்கள் எழுதியிருப்பேன். அதேமாதிரி அடிப்படாமல் எழுதுக, இதில் புரட்சி கவியோட பாடல் கேட்டிருக்காங்க. அதேமாதிரி திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ இதான் 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பருக்கான, 2020 நடந்த பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பருக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் கீ. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும். இம்ப்ளிமெண்ட்டாக இருந்துச்சுனா மறக்காத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த நம்ம பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பருக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் கீ அப்லோட் பண்ண போகிறோம். அதெல்லாம் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.